வணக்கம் மக்கள், நம்ம சேனல் கூட. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம ஃபயர் ஹைட் விளாடணும், லைஃப் கேம் விளாடணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியும்னா கண்டிப்பாக உங்களால் விளையாட முடியும். அதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று வந்து மைபாய் எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கணும். இதை வந்து வேறு எமுலேட்டரில் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ மைபாய் எமுலேட்டர் தான் வந்து கண்டிப்பாக வேணும். இந்த எமுலேட்டரோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற லிங்கை டச் பண்ணிங்கனாலே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. அண்ட் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து விளையாட முடியும். ரொம்ப தூரத்துலலாம் இருந்து தான் விளையாட முடியாது. ஸோ ப்ளூடூத் கனெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அண்ட் ஜிபி கேம்ஸ் மட்டும்தான் வந்து இதை வந்து அலவுடு. என்டிஎஸ்ஸும் 3DS அந்த கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த ஜிபி கேமில் வேணாச்சும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி விளையாடலாம். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து லீஃப் கிரீன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபயர் வெர்ஷனில் லிங்க் பண்ணலாம். ஸோ எந்த வெர்ஷனில் வேணால் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி விளையாண்டுக்கலாம். அண்ட் அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ ட்ரேடிங் கூட பண்ணலாம், ட்ரேடிங் இல்லைனா பேட்லிங் ரெண்டுமே வந்து பண்ணலாம். நான் வந்து இந்த வீடியோவில் பேட்லிங் எப்படி வந்து பண்ணுறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். ஸோ ரெண்டு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, பேட்லிங்காக ட்ரேடிங்காக நான் உங்களே வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ பேட்லிங்கோ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து போக்கிமான் சென்டருக்கு டாப் ஃப்ளோர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த படிக்கட் மாதிரி இருக்கும், அந்த இதில் போனீங்கன்னாவே வந்து மேலே அந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இருக்கும். அங்கே மூணாவது சீட்டு போட்டு உட்காந்துருக்காங்கல்ல. ஸோ அவங்ககிட்ட போய் பேசுனீங்கனாலே அவங்க வந்து கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா அந்த ப்ளூடூத் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எப்படி நான் வந்து காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த ரெண்டாவது ஃபோன் பார்த்தீங்கன்னா பேர் ஆயிருக்கு. அந்த பேர் டிவைசஸ்ன்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இன்னும் பேர் ஆகலைன்னா கீழே வந்து காமிக்கும் இந்த அவைலபிள் டிவைசஸ்ன்னு பேர் பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ டச் பண்ணி லிங்க் ரிமோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து விளையாடுறது. லிங்க் லோக்கல்னால் உங்கள் ரெண்டு கேம்ஸ்குள்ளே விளையாடுது உங்கள் ஃபோன்லேயே. ஸோ இதில் வந்து ஒன்று ஃபோன் வந்து ப்ளூடூத் சர்வராகவும் ஒரு ஃபோன் வந்து ப்ளூடூத் கிளைண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபோனில் எந்த டிவைஸில் வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது முடிச்சுட்டு ரெண்டும் கனெக்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் வந்து பேர் வந்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி முடிச்சுட்டு இப்போ வந்து அவங்ககிட்ட பேசி ட்ரேடிங்காக கொலோசமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ ட்ரேடிங்னா வந்து ட்ரேட் பண்ணிக்கிறது, கொலோசம்னா வந்து பேட்லிங்காக. ஸோ பேட்லிங் டைப்பு அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு ஃபோன்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேவ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ உங்கள் கேமை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டால் தான் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கிறதுக்காக. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேட்டில் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் வேணாலும் நீங்கள் வந்து பேட்லிங் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபோன் வந்து ஒரே டிவைஸ் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது, வேறு வேறு டிவைஸ் கூட இருக்கணும். ஏன்னா இந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா ஒன்று லெனோவா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி. ஸோ வேறு வேறு டிவைசஸ் தான் ஆனால் வந்து கனெக்ட் ஆகும். அது வந்து ப்ளூடூத் மட்டும்தான் இதே தவிர டிவைஸ் இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இப்போ உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து நீங்களும் இன்னொரு சைடு வந்து அப்படியே நிற்க வச்சுக்கலாம். நான் வந்து ஒரே ஃபோனில் ரெண்டு தடவை விளையாடுறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்தாவே தெரியும் அந்த சிரமம் படுறது, அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் நார்மலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஃபுல் பேட்டில் வந்து காமிக்க கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரையல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒன்று வந்து ஒரு ட்ரையல்ஸ்க்காக காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு லெவல் 7 அது லெவல் 60 என்னது 60யா. ஸோ கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் மாதிரி தான் தெரியும், ஆனால் அந்த கரெக்டாக தான் வருது. ஓகே, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இது வந்து எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்கள் 6-on-6 விளாடலாம். ஸோ டபுள் பேட்டில், சிங்கிள் பேட்டில், எக்கச்சக்கமான பேட்டில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லிங்க் லோக்கல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே ரெண்டு கேம்ஸ் ஜிபி கேம்ஸ் வச்சுருப்பீங்கள்ல. ஸோ அதில் வந்து லிங்க் பண்ணி நீங்கள் பேட்டில் பண்ணிக்கிறது, ட்ரேட் பண்ணிக்கிறது அதுக்கு அப்படி வரும். ஸோ லிங்க் ரிமோட்னா வெளியே டிவைஸ் அந்த அது கூட கனெக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி வரும். இது அந்த லிங்க் லோக்கல், லிங்க் ரிமோட், அதுக்கான வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ ஓகே, பேட்டில் முடிஞ்சுது. அந்த ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு காமிக்கிறதுக்காக தான் இந்த பேட்டில் வந்து போட்டேன். ஓகே, முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டில் முடிச்சதுக்கப்புறமா போதும் வெளியே வந்து டிஸ்கனெக்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வர மாதிரி அப்படியே வெளியே வந்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெர்மினேட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும். லிங்க் வந்து டெர்மினேட் பண்ணிக்கிறீங்களானா எஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிடும், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இந்த மெத்தட்னால உங்கள் ஃபோனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராது, ஒன்றுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு சேஃப் மெத்தட் தான். உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் இதை வந்து ஜாலியாக விளையாண்டுக்கலாம். இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் மறக்காமல் நம்ம இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் அதையும் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தரமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ.